நமசிவாய் மரியாதோட வணக்கம் வாசனமாயாண்டி சொல்லையாண்ட திருக்கோயில் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம். வீட்டில் காலிஃப்ளவர் பக்கோடா போடுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முத முத காலிஃப்ளவர் பக்கோடா போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அவிச்சு வச்சாச்சு, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு காலிஃப்ளவரை வெட்டி அவிச்சு வச்சாச்சு. அதுக்கு கூட வந்து போடுறது வந்து இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு போட்டிருக்கு. இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு போட்டிருக்கு. மஞ்சள் தூள் கையை வச்சு நுள்ளி தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. உப்பு வந்து எடுத்துடுங்க. உங்களுக்கு சமையல் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். மஞ்சள் பொடியை தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. நல்ல மிளகு பொடியை தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. உப்பை தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. அந்த காலிஃப்ளவரை அவிக்கிறது தேவையான அளவுக்கு அவிச்சிடுங்க. அவிக்கும்போது லேசாக மஞ்சள் பொடியை தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. அதுக்கும் தேவையான உப்பு போட்டுடுங்க. அவிக்கும்போது எல்லாமே தேவையானது போடுங்க. தேவையில்லாத போட்டாச்சுன்னா அது நல்லா இருக்காது. இல்லை தேவையானது போட்டதும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையானதெல்லாம் போட்டிருக்கேன், விளையிட்டுருக்கோம். இப்போ அது கூட வந்து நம்ம மசாலா போடணும். போட்டாச்சு. கதக்கு இது வரவணும். இதுக்கு பொடி போடணும்லாமா? போடுமா? போடுமா? ஒரு நிமிஷம் நான் இப்போ நல்ல மிளகு பொடி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மஞ்சள் தூள் போட்டாச்சு, அப்புறம் வத்தல் பொடி போட வேண்டியது இருக்குது, பெருஞ்சீரக பொடி போட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் போடுங்க, தேவையான அளவுக்கு போடுங்க. நான் சொல்ல சொல்ல வீட்டிலேருந்து போட்டுருப்பாங்க. தேவையான அளவுக்கு போடுங்க. போகிறோம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. ஒரு கிலோ இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. நாங்கள் வத்த பொடி தான் அதிகமாக சாப்பிட மாட்டோம். நீங்கள் அதிகமாக சாப்பிட விரும்பினா ரெண்டு ஸ்பூன் போட்டுடுங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன்னா மூணு ஸ்பூன் போட்டுடுங்க. இது என்ன பொடி? பெருஞ்சீரக பொடி. எவ்வளோ பண்ணும்? ஒரு ஸ்பூன் போட்டுடுங்க பெருஞ்சீரக பொடி. நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வீட்லேயே அதேமாரி பண்ணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, வாங்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும். வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதனால கடலை மாவு போட்டிருக்கு. தேவையான அளவு போட்டுடுங்க. கடலை மாவு தேவையான அளவு. ஒரு நிமிஷம். எது? கலர் பொடியா? கலர் பொடி தான் இவன் போட்டுக்குமா? கலர் பொடி போட்டால் உடம்பு கெடுது. கலர் பொடி போடாதீங்க. எல்லாமே ஒரிஜினலாக பண்ணுங்க. அது கலரில் போட்டால் அதில் போட்டேன்னு சொல்லிட்டுலாம் நோய்களை உண்டு பண்ணாதீங்க. சாப்பிட்டு கலர் பொடிலாம் போடணும். வத்தலில் உள்ள கலரே போகிறோம், இஞ்சியில் இருக்கிற கலரே போகிறோம், உப்பில் உள்ள ருசியே போகிறோம். ருசிக்க வேண்டி வேறு எதுவுமே சேர்க்க அஜினா போட்டதுன்னா சேர்க்காதீங்க. அது குடல் புண்ணுலாம் வந்துடும். ரொம்ப சங்கடப்படுவீங்க. நமசிவாய் வாழ்க. நமசிவாய் வாழ்க. எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிடுங்க. போகிறோம். அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்செடுத்தா நல்லாயிருக்கும். விரவி வச்சாச்சு. கலர் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தான் இருக்குது. சிகப்பு பொடி போடாததுனால மஞ்சள் மஞ்சள் இருக்குது. சிகப்பு பொடி வேண்டாம், ஒரிஜினலாகவே சாப்பிடுவோம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டில் போடுறது எப்படி அப்படிங்கிறத பகவதி கண்ணன் சொல்லி தந்துட்டுருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து தேவையான அளவு தேவையான அளவு தேவையான அளவு போட்டாரே உங்களுக்கு தேவையான ருசி தேவையான இதெல்லாம் வந்துடும். எண்ணெய் கொதிச்சுட்ருக்கு. எண்ணெய் எப்படி போடுங்கிறத பார்க்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சாச்சு. இப்போ விரைவு வச்ச காலிஃப்ளவரை கொதிச்ச எண்ணெயில் போட போகிறோம். பாருங்க, வாவ், எண்ணெய் சூடாயிருச்சு, அழகாக வந்துருக்குது. இப்போ சிகப்பாக நம்ம காலிஃப்ளவர் வந்து எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகப்பாக இருக்கும். இது மஞ்சள் மஞ்சள் கலராக இருக்குது. ஏன் மஞ்சள் இருக்குன்னா சிகப்பு பொடி போடலை. இதில் இஞ்சி பூண்டு வத்தல் பொடி, அதுக்கு பிறகு என்ன போட்டிருக்கு இதில் வத்தல் பொடி, பெருஞ்சீரக பொடி போட்டிருக்கு. ஆமாம். அதுக்கு பிறகு என்னது நல்ல மிளகு பொடி போட்டிருக்கு, இஞ்சி பூண்டு. இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு லேசாக வேக வச்சு போட்டிருக்கறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கலர் இல்லை, கலர் இருக்காது. பாருங்கள் காலிஃப்ளவர் எப்படி இருக்கணும் பாருங்கள். பாருங்கள் அவசியம் இருக்கு. வாவ், அழகாக பொறிஞ்சு வருது. எப்பவுமே நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் நான் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. கொஞ்சம் தான் எண்ணெய் போடுவோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோ காலிஃப்ளவர் நாங்கள் பொறிச்சு எடுத்துவோம். ஏன்னா எண்ணெய் குடிக்காத அளவுக்கு நம்ம எப்படி விரை வருமோ அப்படி இருக்கு. ஏன்னா தண்ணியில் அதிகமாக விட்டு வரோம்னா எண்ணெய் குடிக்கும். தண்ணி விடாமல் விரவுனா மட்டும்தான் காலிஃப்ளவர் எண்ணெய் குடிக்காமல் மொறு 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 மொறுனு கிடைக்கும். திங்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சிவாய் வாழ்க்கே. பாருங்கள் காலிஃப்ளவர் ஒரிஜினல் கலராகவே இருக்குது. பார்த்துடுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் கலராகவே காலிஃப்ளவர் இருக்குது.
எந்த விதமான கலர் பொடியும் சேர்க்காததுனால அப்படி ஒரிஜினல் கலராகவே இருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். பாருங்க, இது சிகப்பு பொடி சேர்த்தீங்கன்னா சிவசிவேன்னு இருக்கும். நம்ம சிவாயிருக்கு இப்படியே பண்ணி சாப்பிடுங்க.